தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என கண்டறிந்த செவிலியர் உள்பட 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். கருக்கலைப்பில் ஈடுபட்ட கற்பகம் பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே செம்மன் குளிமேடு என்ற கிராமத்தில் சட்ட விரோதமாக கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என பரிசோதனையின் மூலம் கண்டறியப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. பெண்ணாக இருந்தால் கருக்கலைப்பு செய்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களும் நடைபெற்று வரும் அதிர்ச்சி தகவலும் கிடைக்க மாவட்ட நிர்வாகம் அதிர்ச்சிக்குள்ளானது. இதனையடுத்து தருமபுரி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி சுகாதாரத்துறை ஊழியர்கள் செம்மன் குளிமேடு கிராமத்தில் உள்ள சுபாஷ் என்பவரின் வீட்டில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு தருமபுரி அழகாபுரியைச் சேர்ந்த 38 வயதான கற்பகம் என்ற பயிற்சி பெற்ற செவிலியர் சட்டவிரோதமாக 7 கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை ஆணா பெண்ணா என்ற பாலியல் பரிசோதனை மேற்கொண்டதை கண்டு அதிர்ந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவரையும் கையும் களவுமாக பிடித்தனர். கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என்பதை கண்டறிய 8000 ரூபாயும், கருவில் இருப்பது பெண் என்றால் கருவை கலைக்க 10000 ரூபாயும், ஆக மொத்தம் 18000 ரூபாயை பெற்று இப்படி சட்டவிரோத செயலை இடைத்தரகர்கள் உதவியுடன் செவிலியர் கற்பகம் செய்து வருவது கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். கற்பகத்திற்கு உதவியாக இருந்த அவரது கணவர் விஜயகுமார், தருமபுரி ஆசிரியர் காலனியைச் சேர்ந்த இடைத்தரகர் சிலம்பரசன், நல்லம்பள்ளியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் செல்வராஜ், வீட்டின் உரிமையாளர் சுபாஷ் ஆகிய 5 நபர்களை பிடித்து காரிமங்கலம் போலீசில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். இதனையடுத்து குற்றவாளிகளை கைது செய்த காரிமங்கலம் போலீசார் சுபாஷ் வீட்டிலிருந்த ஸ்கேன் இயந்திரம், 4 செல்போன்கள், 2 சொகுசு கார், 1 ஆட்டோ உள்ளிட்டவைகளையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்து 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் நீதிமன்ற உத்தரவுப்படி குற்றவாளிகளை சிறையில் அடைத்தனர். மனித உயிரில் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை மறந்து பெண் சிசுக்களை கலைப்பது மாபெரும் குற்றம் என்பது தெரிந்தும் பெண் செவிலியரை இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் நந்தகுமார்.